இளைய தளபதி விஜயோட அறுபத்தி ஐந்தாவது படத்திலிருந்து ஏ ஆர் முருகதாஸ் விலகிட்டாரு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ அதுவா நமக்கு முக்கியம் அடுத்து யாரு இயக்க போறாங்க கேள்வி மகிழ் திருமேனி பேர் சொன்னாங்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்தால் எடுத்த தேசிங் பெரியசாமியோட பேர் சொன்னாங்க எல்லாருமே அவரை போயிட்டு அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ணி கதைகள் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா என்ன சிக்கல்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் குள்ள இல்ல அட்லீஸ்ட் அடுத்த தீபாவளிக்குள்ள இந்த படம் வர வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா அது எப்படி சார் அவ்வளவு சீக்கிரம் எப்படி எல்லாத்தையும் எடுக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்களா எந்த டேரக்டரா இருந்தாலும் அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு என்ன இருக்குன்னா மகிழ் திருமேனி அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு எப்படி அவரு ரெட் ஜெயின் மூவிஸ்க்காக உதயநிதி ஸ்டாலின் வச்சு அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாரு பணிகள் துவக்கம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டாங்க உதயநிதி ஸ்டாலினும் நிதி அகர்வாலும் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க சார் அப்போ அறுபத்தி அஞ்சுல யாரு தான் இயக்குனர் அது எங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றோம் அது வரைக்கும் காத்திருங்கள் எங்காலும் உலக நாயன் பேச்சா இருக்குதுங்க அரசியல் பக்கம் பார்த்தா மனுஷதி பத்தி எல்லாம் பேசணும் அவசியமே இல்லங்கிறாரு வேலை விடுங்க வேலையை வாங்கி கொடுங்க அதுதான் முக்கியம் அதே சமயம் நாளைக்கு சாயங்காலம் அடுத்த படத்தோட டைட்டிலும் ரிலீஸ் தூணிலும் தோணிலும் துரும்பிலும் அரசியலும் இருக்கிறாரு அடுத்த படத்திலும் இருக்காருங்க ரைட்டுங்க மாஸ்டருக்கு அடுத்தபடியா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எழுதி இயக்குறாரு முழுக்க முழுக்க கமலஹாசன் அவர்களோட அரசியல் பயணத்துக்கு உதவற மாதிரி இந்த ஒரு படம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேற ஒரு படத்தோட